ஷாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். வைகாசி மாதம் தனுசு ராசிக்கு என்ன பலன்களை பார்ப்போம். சனி பெயர்ச்சி ஆகி தனுசு ராசிக்கு நல்ல சிறப்பாக இருந்துச்சுங்க. இப்போ 1/5/2024 குரு மாறிட்டார். சனி மூணில் தான் இருக்கிறார். நமக்கு யோகம்தான், மோகம்தான், தைரியம்தான், வீரியம்தான், யோகம்தான். 2.5 வருஷத்துக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் யோகம்தான் நடந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் பாருங்கள், ராசி அதிபதி போய் குரு போய் 6ல மறைஞ்சிருக்கிறாரு. அப்போ நம்ம தனுசுக்கு அதிபதி குரு. அப்போ தேவையில்லாமல் நம்மளே வந்து வம்பு வழக்கு பிரச்சனை இது மாதிரிலாம் இழுத்து விட்டுக்கிட்டு சங்கடப்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆகையினால் இந்த குரு ரிஷபத்தில் இருக்கிற வரைக்கும் யோகத்தை அனுபவிங்க, அடக்கி வாசிங்க, கோபப்படாதீங்க, கொஞ்சம் ரொம்ப நிதானமாக நடந்துக்கணுங்க. ஏன்னா 6ல இருக்கிற குரு ஊரில் பகைங்கிறாங்க, அது நம்மளே குரு. ஆகையினால் ரொம்ப எச்சரிக்கையாக யோகத்தை அனுபவிங்க. இந்த அதிலோட வேற சூரியன் வேற 9 குடையவன் சேர்ந்துருக்கிறார். ஆகையினால் நமக்கு நிதானம் தேவை தனுசு ராசிக்காரங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், 4ஆம் இடத்துல செவ்வாயும் ராகும் இருக்கிறார். இந்த செவ்வாய் என்ன செய்யுதுங்க, மண், மன, கட்டிட வகையில் நமக்கு அதிகமான செலவுகளை இழுத்து விடுது, நம்ம புத்தியை கெடுக்குது. ஏன்னா 5 குடையவர் செவ்வாய் இல்லைங்களா, புத்தியை கெட்டு போகுமேங்க. நமக்கு புத்தி கோபம் வருமே, எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் அதிகம் பண்ணிக்குவோமே. யோக நேரத்தில் தான் ரொம்ப நிதானமாக இருக்கணும். இது 31/4 வரைக்கும் அதிகமான செலவுகள் கட்டிடம், மண், மன, சகோதர வகையில் சங்கடங்களை ஏற்படுத்திக்குவோம். தனுசு ராசிக்காரங்க 31/4 வரைக்கும் புத்தியை நிதானமாக வச்சுக்கோங்க, தெய்வ சிந்தனையோடு இருங்க. அடுத்தபடியாக பாருங்கள், 6ல புதன் சுக்கிரன், 5ஆம் இடத்துல விருச்சிக லக்னத்து, விருச்சிக ராசிக்கு 6ல புதன் சுக்கிரன் இருக்கிறது. தனுசுக்கு 5ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்குது. அந்த வீட்டுக்குடைய செவ்வாய் போய் அதுக்கு 12ல் மறைஞ்சிருக்கிறார். அப்போ 5ல சுக்கிரன் இருக்கிறது வண்டி வாகனம், இதில் ஆதாயம் கொடுத்தாலும் சில செலவுகள், ஏன்னா செவ்வாய் போய் ராகுவோட சேர்ந்துருக்க அந்த வீட்டுக்குடைய செவ்வாய். அதனால் தாய் மாமன், தாய் வகை, இந்த மாதிரி வண்டி வாகன தொல்லைகள் சங்கடங்கள் கொடுக்கத்தான் செய்யும். ஆடை அலங்காரம் ஆபரணம் இந்த மாதிரி ஐட்டத்தில் நமக்கு அந்த மாதிரி தொல்லைகள் இருக்கும். என்னதான் இருந்தாலும் 3/6/11 சூரியன் வரும்போது நமக்கு நன்மைகளை செய்யும். அப்போ நமக்கு எவ்வளோ ஆபத்துக்கள் சங்கடங்கள் வந்தாலும் நமக்கு குலதெய்வத்தோட அருளால் இந்த 6ல இருக்கிற சூரியன் நமக்கு நல்ல பலன்களை செய்வார் இந்த வைகாசி மாதம். அடுத்தபடியாக பாருங்கள், 10ல கேது இருக்குது, அதை குரு பார்த்துருக்கிறார். இப்போ 6ல குரு ஊரில் பகங்கிற இருந்தாலும் கூட பார்க்குற இடத்த நம்ம தனுசு ராசிக்கு விருத்தி பண்ணுவார். குருவோட குணம்னா இருக்கிற இடத்த கெடுப்பார், பார்க்குற இடத்த விருத்தி பண்ணுவார். அப்போ தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தை நம்ம வந்து 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தொழில், உத்தியோகம், சாப்பாடு இது சிறப்பாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், விரயஸ்தானத்தை குரு பார்க்குறார். சுபக்காரியம், சுப செலவு, இது மாதிரி தெய்வீக செலவு, இது மாதிரி நல்ல காரியங்களுக்காக இப்போ செலவு பண்ணுறோம். வீடு கட்டுவோம், வாகனம் வாங்குவோம், இந்த மாதிரி சுகமான சுகத்துக்குள்ள செலவெல்லாம் நடக்குங்க. சுகமான சுப செலவுகள் நடத்தி கொடுப்பார் இந்த குரு 12ஆம் இடத்தை பார்க்குறது. சரி, அப்போ அதுக்கப்புறம் 9ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். பணம் வந்துக்கிட்டே இருக்கும். கொடுத்து திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் இந்த வருஷம் நிச்சயமாயிடும், திருமணமும் நடக்கும். புத்திர வகையிலையும் சந்தான பாக்கியம் கிடைக்கும். இது மாதிரியான சிறப்பான பார்வையாக பார்க்குறார் குரு. நம்ம நாம் போய் 6ல உட்கார்ந்தது தவறு தாங்க. அதனால் தனுசு ராசிக்காரங்கள்லாம் ரொம்ப நிதானமாக நடந்துக்கிட்டு தெய்வ சிந்தனையோடு இது மாதிரி காரியத்தை இப்போ நடத்திக்கோங்க. ஏன்னா நமக்கு 5 குடைய செவ்வாய் போய் ராகுவோட சேர்ந்துருக்கிறதுனால நம்ம புத்தியை கெடுக்கும், கோபம் வரும், டென்ஷன் வரும், பணிவை குறைக்கும்,
துணிவு அதிகமாக வரும். இந்த இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நியாயமாக நீதியாக நேர்மையாக நடந்துக்க பழகிக்கோங்க. தெய்வ சிந்தனையை வளர்த்துக்கோங்க. அதிகமாக இந்த மாதிரி அஞ்சு இப்போ அஞ்சில் செவ்வாய் வரப்போகிறாரு, ஆட்சிக்கு வரப்போகிறாரு 31 நாளுக்கு மேலே. அதிலேருந்து நம்மளதை புனிதப்படுத்திக்கோங்க. ஆகையினால் இந்த நமக்கு குரு 10 இடம் 12 இடம் 2 இடத்தை பார்க்குறது ரொம்ப சிறப்புங்க. அடுத்தபடியாக பாருங்கள், தனுசு ராசிக்கு 14 டென்ஷனுங்க. 15-16 சந்திராஷ்டமம் வருதுங்க. 17 காரிய தாமதம் தடங்கள். 18-19 தொழில் வகையில் சிறப்பு. 20 வரவுங்க, மகிழ்ச்சிங்க, சந்தோஷங்க. 21 சங்கடம் டென்ஷனுங்க. அடுத்தது 22 மண், மன, கட்டிடம், சகோதர வகையில் கஷ்டம், நஷ்டம். 23 தேவையில்லாத சிக்கலை தானே ஏற்படுத்திக்குவோங்க. ஏன்னா 31 தானே மாறுது. இப்போ இன்றைக்கி 23 இந்த வேலையெல்லாம் செய்யும். அடுத்தபடியாக பாருங்கள், 24-25 அதிகமான செலவுகளை நம்மளே வம்படியாக தேவையில்லாத செலவை நம்ம எண்ணங்களாலையும் செயலாலையும் கூடுதலான செலவுகளை பண்ணுவோம். 26 ஒவ்வாமை, அலர்ஜி இது மாதிரி சிறு சிறு உபாதை கொடுக்குங்க. 27-28 செலவும் நடக்கும், சங்கடமும் படுத்திக்குவோம். அடுத்தது 29 வரவு, மகிழ்ச்சி. 30 டென்ஷன் அதிகமாக இருக்கும். அன்றைக்கெல்லாம் தெய்வ சிந்தனையோடு இருங்க, கோபப்படாதீங்க. அடுத்தது 31 காரிய தடங்கள் தாமதப்படுத்தும். 1-1 வரவு தான், மகிழ்ச்சி தான். 2 தெய்வ அனுகூலங்க. 3 தொழில் வகையில் முன்னேற்றம், முயற்சிகள், வெற்றி எல்லாமே நமக்கு சிறப்பாக இருக்குங்க. 4 வாகனத்துக்கு செலவு வரும், தொல்லை கொடுக்கும். நண்பர்களாலையும் சங்கடம், தேவையில்லாத சிநேகத்தை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு சங்கடப்படுத்தக்கூடிய வேலையெல்லாம் செய்யும். அடுத்தபடியாக பாருங்கள், 5-6 வரவு, மகிழ்ச்சி, சந்தோஷம். 7-8 வீண் வேலை, வெட்டி வேலை, வெட்டி பிரயாணம் இந்த வேலையெல்லாம் செய்யும். 9-10-11 சந்திராஷ்டமங்க, பொறுமையாக இருங்க. 12-13-14 வாகனம், நண்பர்களால் செலவு, சங்கடம் இது மாதிரியான ஒரு நேரங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நமக்கு இந்த மாதம் வைகாசி மாதம் 6 சூரியன் இருந்து குலதெய்வத்தின் அருளால் இந்த வைகாசி மாதம் நமக்கு சிறப்பான மாதம்தான் தனுசு ராசிக்கு. வணக்கம்.